மக்கள் பிரச்சினை 1000 உள்ளது. கோவையில் பாஜக தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேட்டி. கோவை செட்டி வீதி பகுதியில் உள்ள பாலாஜி அவென்யூவில் திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் மற்றும் கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது, தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட இந்த அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பார்க்கிலே ஒரு திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தை அமைத்திருக்கிறோம். சுமித் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற நிறுவனம் இதை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த பார்க் மற்றும் இந்த பார்க்கில் நம்மாழ்வார் நண்பர்கள் குழு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கூட இந்த பார்க்குக்கு இல்லாத சூழலில் கூட அவங்களே சொந்தமாக ஒரு குழுவினை துவங்கி இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பார்க்கை பயன்படுத்துகிறவங்களுக்கு இதை சுகாதாரமாக பேணுவது மற்றும் இங்கு யோகா வகுப்புகள் நடத்துவது என்று பல்வேறு நல்ல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகளுக்கு என்றும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். அதே போல இந்த உடற்பயிற்சி கூடத்தின் வாயிலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஏனென்றால் இன்னைக்கு இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா நிறைய திறந்தவெளி மைதானங்கள் பார்க் இருந்தால் கூட அதற்கென்று கருவிகள் அமைத்து அரசாங்கம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஒன்று, அவங்க பணம் கட்டி ஜிம்முக்கு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த பணம் கட்டி அவர்கள் பெறுகின்ற வசதியை இலவசமாக இந்த பகுதியில் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜிம்மை நாங்கள் இங்கே மல்டிஃபிட் ஜிம் அமைச்சிருக்கோம். இதே போல் பெண்களுக்கு கூட இது முழுக்க இந்த ஜிம்மில் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிற மாதிரி இருக்குது. பெண்கள் உடற்பயிற்சி செய்கிற மாதிரியும் கூடிய விரைவில் இன்னொரு ஜிம்மையும் ஏற்பாடு பண்ணி தரதுக்காக இருக்கும். கோவை மாநகராட்சியினுடைய பணிகள், அவர்களுடைய என்ன திட்ட மதிப்பீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்போ மீடியாக்கள் வாயிலாக பார்த்துக்கிறோம். ஆனால் கோவை மாநகர் முழுவதுமே சாலைகளுடைய நிலைமை எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் அது வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. குறிப்பாக என்னுடைய தொகுதியிலேயே சலைவன் வீதி, செட்டி வீதி இந்த பகுதிகளெல்லாம் அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோடு, அதிகமாக வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் கூட ரோடுகள் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சில இடங்களில் தண்ணீர் பந்தலிருந்து சேரன் மாநகர் வரைக்கும் ரோடு ஒன்று போட்டிருந்தாங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு இந்த மழைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி குண்டும் குழியுமா இருக்குது. இவங்க கொடுக்குற திட்ட மதிப்பீட்டின்படி தான் ரோடு போடுறாங்களா, இல்லை ஒரு மழைக்கு கூட தாங்காத மாதிரி ரோடு போட்டுட்ருக்காங்களா அப்படின்னு தெரியல. பொறுப்பு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி எப்போ வந்தாலும் நாங்கள் ரோடு போடுறோம், உடனே கவனிக்கிறோம் அப்படின்னு வாய் வார்த்தையை சொல்கிறத தவிர உண்மையாக களத்தில் ரோடுகளுடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது. நம்ம அரசாங்கம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வரும்போது அது சாலையாக இருக்கலாம், பாலமாக இருக்கலாம், இல்லை தொழிற்பூவங்க இருக்கலாம். ஏன்னா நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாகணும். நம்மளுக்கும் இந்த மக்கள் தொகை பெறுகின்ற பொழுது ரோடு தேவைப்படுது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒரு அரசாங்கம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், மக்களுடைய தேவைகள், வளர்ச்சி, இன்னொரு புறம் சுற்றுப்புற சூழல், விவசாயிகள் அவங்களுடைய நிலங்கள், இதை பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம், 8 வழிச்சாலை ஆகட்டும், விமான நிலையம் அமைக்கிறதாகட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதைத்தான் இன்னைக்கு வந்து மக்கள் பேசுகிறாங்க. நீங்கள் என்னென்னவெல்லாம் கருத்துக்கள் வச்சீங்களோ அதே கருத்துக்கள் தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் வைக்கிறாங்க. அப்போது உங்களுடைய இரட்டை வேடத்தின் காரணமாக நீங்கள் போட்ட டபுள் ஆக்டினால் இன்றைக்கி வந்து என்னாச்சு, உங்கள் ட்ராமா மக்கள் முன்னால் எக்ஸ்போஸ் ஆகுது. எந்த விவசாயிகளுக்காக, எந்த கரண்ட் பில்லுக்காக, எந்த சொத்து வரிக்காக மாநிலத்தினுடைய முதல்வர் பேசினாரோ இன்னைக்கு அவர் அதே காரியத்தை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக அரசியல் பண்ணீங்களா? இன்னைக்கு அதே நிலைமைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதுக்குள்ள அரசியல் பண்ணி விவசாயிகளோட விஷயத்தில் நாம் வேறு ஏதாவது ஒரு யோசனையோட பிஜேபி பண்ணுது, பின்னால் நின்று வேறு ஏதாவது பண்ணது எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம், விவசாயிகளை நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் உங்களோட திட்டங்கள் இருக்கணும். அதே சமயம் இங்கே நிறைய தொழிற்சாலைகள் புதுசாக வந்துட்டுருக்கு. கோயம்புத்தூர் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய ஈர்க்கின்ற ஒரு பகுதியாக, வேகமாக வளர்கின்ற நகரமாக இருக்குது. நம்ம தொழில் வளர்ச்சியும் பார்த்தாகணும். அப்படி இருக்கின்ற பொழுது விவசாயிகளோட அமைச்சர்களுக்கும் அந்த பேசுங்க. விவசாயிகளுக்கு என்ன இழப்பீடு வேணுமோ நீங்கள் யோசிங்க. அந்த புதிதான தொழிற்சாலைகள் வருகின்ற பொழுது என்னென்னவெல்லாம் அந்த குடும்பத்துக்கும் நிலத்தை இழப்பவர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுக்க முடியும்னு உட்காந்து பேசுங்க. இவையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் நிலத்தை எடுக்கிறேன்னா அப்போ நிச்சயமாக அவர்களுடைய பயம், அவர்களுடைய கவலை, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும்.
வரலாம், ஆனால் அதிகாரம் முழுக்க ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கும். மகளிர் அணினா தங்கச்சி, இளைஞர் அணினா பையன், அப்புறம் முதியோர் அணினா தாத்தா, அப்புறம் மாணவர் அணினா வீட்டில் இருக்கிற பேரன். இதுக்கு பேர் குடும்ப கட்சி இல்லாமல் என்ன? எங்கள் கட்சியில் அப்படி இல்லைங்க. எல்லோரும் தனித்தனியாக அவங்கவுங்க இருந்தாங்கன்னா அவங்கவுங்க வேலை செஞ்சு வருவாங்க. அதனால் நாங்கள்லாம் இளைஞர் அன்னைக்கு யாரும் தம்பிங்களை போட்டுக்கல, பையனை போட்டுக்கல, மகளிர் அன்னைக்கு வந்து பொண்ணை போட்டுக்கல, தங்கச்சியை போட்டுக்கல. அதனால் நிர்வாகிகள் பட்டியல் எடுத்தோம்னா இந்த குடும்பம் இந்த குடும்பம் இந்த குடும்பம்னு லிஸ்ட்டை போட்டு அதிகாரம் முழுக்க ஒரு குடும்பத்தோடு இருக்கிறது தான் குடும்ப கட்சி. குறிப்பிட்ட காலத்திற்காக மட்டும்தான். மரியாதைக்குரிய திரு நட்டா அவர்களும் சரி, மாநில தலைவர், மாவட்ட தலைவர், இங்கே இருக்கிற எல்லாருக்கும், எனக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே நாங்கள் தலைவராக இருக்க முடியாது. ஜனநாயக ரீதியாக அடுத்தவர்களுக்கு இங்கே வாய்ப்பு தரப்படும். இந்த மாதிரி எந்த வாய்ப்புகளுமே இல்லாத கட்சியாக இன்று திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பது. அவர்களுடைய கட்சிக்கு வேணால் அவங்க நல்லதாக பார்க்கலாம், ஆனால் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு, இந்த மாநிலத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இம்மாதிரியான குடும்ப அரசியல் என்பது அது பாதகம்தான் அதிகமாக செய்யுமே தவிர சாதகமாக இருக்காது. அதனால் இம்மாதிரி இளைஞர்கள் அதிகமாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் என நாங்கள் இளைஞர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறோம், அறைகூவல் கொடுக்கிறோம். தற்போது மாநில தலைவர் அண்ணாமலையோட ரஃபேல் அவர்களுடைய நலனுக்காக இன்றும் பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும். இரண்டாவது, மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ஆ. ராசா அவர்கள் எந்தெந்த விதங்களில் மத்திய அரசாங்கத்தோட அனுமதி வேணும், எந்த இடத்துல தொழிற்சாலைகள் அமையணும் அப்படிங்கிற விஷயத்திலலாம் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம், அதற்கென்று அனுமதி கொடுப்போம், சொந்தமாக தொழிற்சாலைகள் நிலங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறாரு. சட்டத்தில் இருக்கிற விஷயந்தான். ஆனால் அவர் எதெல்லாம் மாநில அரசாங்கம் இன்று விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது அதுக்கு அவரோட பதில் வரல. குறிப்பாக அந்த அன்னூர் பகுதியில் ஒரு சில இடங்கள் தரிசு நிலங்கள் போக, மீது எல்லாமே சிறு சிறு விவசாயிகள் வச்சிட்ருக்கக்கூடிய பகுதி. அத்திக்கடவு திட்டத்தில் நீங்கள் புதிதாக தண்ணி கொண்டு வந்து குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை, அதன் வாயிலாக நிலத்தடி நீர் மட்டும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த இடத்துல நீங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரி அவங்க நிலத்தை எடுக்கிறது தவறு. அதனால் அந்த மக்களுக்கு என்றுமே ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்டத்தினுடைய தலைவர் தனியாக ஒரு போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறார். அது எந்த தேதி என்னங்கிறத அவர் அறிவிப்பார். இது குடிநீர் பிரச்சனை, சாக்கடை, ரோடுகள் மற்றும் குப்பை எடுக்கிறதுல, குப்பை எடுக்கிறதுல ஒரு சில இடங்களில் அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் வராங்க. கேட்டால் வண்டி இல்லைங்கிறாங்க, இல்லை அதுக்கு தகுந்த தூய்மை பணியாளர் இல்லைங்கிறாங்க. தூய்மை பணியாளர்களை இன்னும் வந்து ஒப்பந்த விதத்திலேயே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வச்சுருக்காங்க. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இந்த தூய்மையாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின தனியாக அமைச்சு அவங்க வந்து இந்த சம்பளத்தை கொடுக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அரசாங்கமே அந்த சம்பளத்தை கொடுக்காம அந்த ஏழை தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் உடனடியாக கவனிக்க வேண்டிய விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அரசியல் ரீதியாக புதிதாக ஒரு அமைச்சர் தன்னுடைய அடுத்த வாரிசை வந்து மாநிலத்தினுடைய முதல்வர் அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறார். அரசியலில் வருவதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் உரிமை இருக்குது. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகனை அமைச்சராக்கியதன் வாயிலாக ஒரு குடும்பத்திற்குள்ளாக ஒரு அரசாங்கத்தை முழுமையாக கொண்டு செல்வதற்கு மாநிலத்தினுடைய முதல்வர் முயற்சிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்தில் அனைவருக்குமான கட்சியாக இருந்து, சாதாரண மக்களுக்கான கட்சியாக இருந்து, இன்று அது ஒரு குடும்பத்திற்கான கட்சியாக மாறியிருக்கிறது. என்று ஒரு குடும்பத்திற்கான ஆட்சியாக மாறுகிறதோ அந்த கட்சி தங்களுடைய சுயநலத்திற்காக அல்லது லஞ்ச ஊழல் புகார்களில் மாட்டிக்கொண்டிருப்பதை கடந்த காலங்களில் இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஜனநாயக அமைப்புகளில் குடும்பத்தை மையப்படுத்திய குடும்ப அரசியலுக்கு என்றுமே இடம் இருந்ததில்லை. இளைஞர்களுக்கு, திறமைசாலிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்று இல்லை. ஒரு காலத்தில் அதிகமாக இளைஞர்களை ஈர்த்த கட்சி இன்று இளைஞர்கள் என்றாலே முதல்வருடைய மகன், முன்னாள் அமைச்சர்கள் மகன், இன்னாள் அமைச்சர்கள் மகன் மகள், அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், இப்படித்தான் வந்து அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, திறமைசாலிகளுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கட்சியாக அது இல்லை. ஒரு அமைச்சரவை கூட்டம் நடத்தினாலோ
அல்லது முக்கியமான நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினாலோ, அது அவர்கள் குடும்பத்தினுடைய வரவேற்பறையில் அந்த கூட்டத்தை நடத்துகிறார்களா அல்லது அமைச்சரவை கூட்டம் நடத்துகிறார்களா என்று வித்தியாசம் காண முடியாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் குடும்பத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொதுவான முதலமைச்சர் அத்தனை பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்லணுங்கிற அடிப்படையான ஒரு விஷயத்தை கூட நாங்கள் மாநில முதலமைச்சர்கிட்ட கேட்டு பார்த்துட்டோம், நடக்கல. அப்புறம் அவங்க விநாயகர் சதுர்த்தியை தப்பாக போடாமல் என்ன பண்ணுவாங்க? திட்டத்தினுடைய அமலாக்கம் என்பது முழுமையாக 7 குளங்களை மையப்படுத்தி நடந்தது தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம். பூங்காக்கள் இதெல்லாமே மாநகராட்சியோட பராமரிப்புக்கு கீழே வரும். ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் ரொம்ப வேகம் இல்லாமல் ரொம்ப மெதுவாக நடந்து நிறைய குளங்கள் வந்து பாலடைஞ்சு போகக்கூடிய சுச்சுவேஷனில் சட்டப்பேரவையிலையும் நான் அதுக்காக கேள்வி எழுப்பினேன். அமைச்சர் அதுக்கு பின்னால் வந்து ஒரு சில பணிகள் வந்து இப்போ துவங்கியிருக்காங்க, ஆனால் ரொம்ப லேட்டாக துவங்கி நேரம் எல்லாம் முடிஞ்சு பயனுக்கு வந்திருக்க வேண்டியது. ரொம்ப ஆமை வேகத்தில் வேலை நடந்துட்டுருக்கு. மாநகராட்சி பூங்காக்களை பற்றி கேட்கவே வேண்டாம், எல்லா இடத்துலையும் புல்லும் குப்பையுமாக தான் மண்டி கிடக்கு. ஒட்டு மொத்தமாகவே கோவை மாநகராட்சி கொலுசினால் மயங்கிய மாநகராட்சியாக தான் இருக்கே தவிர வளர்ச்சியே எந்த இடத்துலையும் பார்க்க முடியல, ஆரோக்கியத்தையும் சுற்றுப்புற சூழலையும் பார்க்க முடியல. இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நம்ம ஊரில் இருக்கிற குளம் சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த குட்டை பகுதிகளில் கூட ஊரோட கழிவு நீரை கொண்டு போய் அங்கே தான் விட்டுட்டுருக்காங்க. மக்களுக்கு தேவையான அந்த அவேர்னஸ் எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று, பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்கு நீர் ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய இடங்களை பாதுகாக்க சொல்லித்தர வேண்டியது. கோவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கழிவு நீரை இன்றைக்கும் வந்து குளத்தில் கலக்கிறது இருக்குது. ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகளில் குளங்களை அழகுபடுத்துறது, ஒன்றுக்கொன்று இணைப்பது, சுற்று இருக்கக்கூடிய மக்கள் பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வரது இருந்தால் கூட இந்த கழிவு நீர் பிரச்சனைங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. அரசாங்கம் இதை வந்து அந்த கழிவு நீரை சுத்திகரிப்பு பண்ணி உள்ளக்குள்ளே விடக்கூடிய அளவுக்கு திட்டங்களை கொண்டு வரணுங்கிறதும் எங்களோட கோரிக்கை தான். குளங்களை வந்து முதல்ல மீட்டெடுக்க வேண்டியிருக்கு. நிறைய ஆக்கிரமிப்பில் இருந்தது, அதனோட எல்லைகள் வந்து நிறைய ஆக்கிரமிப்பில் இருந்து இது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சீர்பட்டு இருக்கு. இது சைமல்டேனியஸ் ப்ராசஸ், இது நடந்தால் ஏன் அது கொடுக்கல அப்படி இல்லை. முதல்ல குளங்களை சீரமைக்கணும், அதுக்கு பின்னால் கழிவு நீர் கலக்கிறத நம்ம வந்து மாற்றி அமைக்கணும், மக்களையும் அதுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். இன்றைக்கும் நிறைய பிளாஸ்டிக் கொண்டு போய் நம்ம தண்ணி இதுக்குள்ளே போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் இது எல்லோரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சி. ஆனால் அரசாங்கம் கழிவு நீர் விஷயத்தில் கவனம் கொடுக்கணும்.